நான் தவறாக இருப்பதை நினைத்து பொருட்படுத்தவில்லை. என் மனதை மாற்றுவதிலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று கூறுகின்றார் உளவியல் அறிஞர் மார்ட்டின் செலிக்மேன். இந்த வீடியோவை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் 2021 ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த 2020 ஆண்டை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது, மலர்ந்த மலர்களை விட உதிர்ந்த மலர்கள்தான் நம் கண்ணிற்கு தோன்றுகின்றன. விடிந்த நாட்களை விட இருண்ட இரவுகள்தான் நம் கண் முன் நிற்கின்றன. கொரோனா தொற்று நோயினால் ஏறத்தாழ 8 கோடி பேர் உலக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 10 லட்சத்துக்கும் மேல் இறந்துவிட்டார்கள். இதனால் சமூக பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனைகளும் தனிப்பட்ட விதத்திலே பல பிரச்சனைகளிலும் பொருளாதார பிரச்சனைகளையும் அரசியல் பிரச்சனைகளும் நம்மளை சூழ்ந்து நம் மனதை மன அழுத்தத்திற்கு எடுத்துச் சென்று விட்டது. ஒரு பக்கம் சமூக ஊடகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அரசியல்வாதிகள் ஆறுதல் கொடுக்கின்றன, ஆன்மீகவாதிகள் ஜெபிக்கின்றன. இந்த இடத்திலே உளவியல் மாணவனாக இருக்கின்ற நான் உங்களுக்கு என்ன சொல்லப் போகின்றேன்? ஒரு பக்கம் நம்பிக்கை, மறுபக்கம் அவநம்பிக்கை. விடுந்தும் விடியாமலும் இருக்கின்ற நேரத்தைப் போல நம்முடைய வாழ்க்கையானது அமைந்துள்ளது. இந்த தருணத்திலே உங்களோடு உளவியல் அடிப்படையிலே சில வார்த்தைகளை கூறி இந்த புத்தாண்டை வரவேற்று உங்களை ஊக்குவிக்கத்தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கின்றேன். விடியட்டும் என்றும் சொல்லும் மனிதரை விட, விளக்கேற்ற என்றும் சொல்லும் மனிதரை விட, வெளிச்சமாக மாறு என்ற மனிதனாக நீ மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய பேச்சின் நோக்கம். மாறட்டும் என்றும் சொல்லும் மனிதரை விட, மாற்றி காட்டுவேன் என்று சொல்லும் மனிதரை விட, மாற்றமாக நான் இருப்பேன் என்று நீங்கள் உறுதி கொள்ளதான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிட்டு இருக்கின்றேன். உலகத்திலே 3 மனிதர்கள் இருக்கின்றார்கள். சாதாரண மனிதர்கள் விடியட்டும் என்று சொல்வார்கள், அசாதாரண மனிதர்கள் விளக்க ஏற்றும் என்று சொல்வார்கள், அமனுஷ்ய மனிதர்கள் மட்டும்தான் வெளிச்சமாக மாறுவார்கள். சாதாரண மனிதர்கள் மாறட்டும் என்று சொல்வார்கள், அசாதாரண மனிதர்கள் மாற்றி காட்டுவேன் என்று சொல்வார்கள், அமனுஷ்ய மனிதர்கள்தான் இந்த சமூகத்தின் மாற்றமாக இருப்பார்கள். எனவேதான் இந்த பேச்சின் வழியாக நீங்கள் அமனுஷ்ய மனிதர்களாக உங்கள் வாழ்வை இந்த புத்தாண்டிலே தொடங்கும்படியாக இந்த வீடியோவை நான் பதிவிட்டிருக்கின்றேன். இருக்கின்ற பிரச்சனையில் இதெல்லாம் எப்படி முடியும் என்பதுதான் ஒரு கேள்வியாக உங்களுக்கு இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நேர்மறையான நம்பிக்கை உங்களை செதுக்குகின்றன. மாற்றத்தை உன் மனதிலிருந்து தொடங்கு, சமூகம் உன்னில் ஏற்றத்தை பார்க்கும் என்று நான் உங்களுக்கு சொல்கின்றேன். கடந்த ஆண்டிலே பல தவறுகளை நாம் செய்திருக்கலாம். அந்த தவற்றை நினைத்து ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம். நேர்மறை உளவியலின் தந்தை என்று கருதப்படுகின்ற மார்ட்டின் செலிக்மேன் என்பவர் கூறுவது இதுதான். நான் என் தவறை ஒருபோதும் பொருட்படுத்தவில்லை, என் மனதை மாற்றுவதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று. அதனால்தான் உங்கள் மனதை நீங்கள் மாற்றுகின்ற பொழுது இந்த வாழ்வும் மாறும் என்று உங்களுக்கு சொல்வதில் நான் மிகவும் சந்தோஷமடைகின்றேன். அவருடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வை நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். அவர் குழந்தைகளை பற்றி பல புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். மகிழ்ச்சியை பற்றி புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். நேர்மறையான எண்ணங்களை பற்றியும் நேர்மறையான உளவியலை பற்றியும் அவர் பல புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். அமெரிக்கா நாட்டிலே அமெரிக்க உளவியல் இயக்கத்தின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் பிரசிடண்டாக இருந்தவர். நேர்மறை உளவியலின் தந்தையாக இன்று போற்றப்படுபவர். இவ்வளவு மிகப்பெரிய ஒரு மனிதர் தன்னுடைய குழந்தையிடமிருந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, ஒரு நாள்
அவர் தன்னுடைய 5 வயது குழந்தையான நிக்கியுடன் தோட்டத்திலே களை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். இவர் களை எடுக்கின்ற பணியை பொறுப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். இந்த 5 வயது குழந்தையானவள் அவர் எடுக்கின்ற களையை வானத்திலே தூக்கி எறிந்து விளையாடி கொண்டிருக்கின்றது. இதை பார்த்த அவர் பயங்கரமாக கோபப்படுகின்றார். தன் குழந்தை மீது கூச்சலிடுகின்றார், திட்டுகின்றார். அமைதியாக இருந்த குழந்தை தன் தந்தை வீட்டிற்கு சென்றவுடன், அப்பா நான் உன்னிடம் பேச வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தை அருகில் வருகின்றது. அதற்கு அந்த அப்போது அவர் என்னம்மா என்று கேட்கிறார். நான் 3 வயதிலிருந்து 5 வயது வரை எப்பொழுதுமே சினுங்கிக் கொண்டிருப்பேன். ஆனால் எனக்கு 5 வயதாகின்ற பொழுது சினுங்குவது நல்லதில்லை என்று நினைத்து நான் அதை மாற்றிக்கொள்ள நினைத்தேன். அது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. இருப்பினும் நான் அதை மாற்றிக்கொண்டு விட்டேன். ஒரு குழந்தையாக என்னால் மாற்ற முடியும் என்றால் கூச்சலிடுவதை உங்களாலும் மாற்றிக்கொள்ள முடியும் என்று அந்த குழந்தை சொல்லிவிட்டு செல்கின்றது. உளவியல் என்பது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமான மனநிலையை மட்டும் பார்ப்பதல்ல, மாறாக ஒரு மனிதனுடைய ஆன்மாவை உற்று நோக்கி அவனுக்குள்ள இருக்கின்ற பலத்தை கட்டி எழுப்புவதும், அந்த பலத்தின் வழியாக அவன் வாழ்விலே ஒரு கட்டமைப்பை கொடுப்பதுமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உளவியலின் வரையறையை மாற்றியமைக்கின்றார். நேர்மறை உளவியலின் தந்தை என போற்றப்படுகின்ற செலிக்மன் என்பவர், அவர் ஒரு அருமையான வார்த்தையை அறிமுகப்படுத்துகின்றார். அது என்னவென்றால், உளவியல் அறிஞர்கள் பிறரிடத்திலே பிறருடைய ஆத்மாவை உற்று நோக்க வேண்டும் என்று சொல்கின்றார். See into the soul of the person என்று கூறுகின்றார். அந்த ஆத்மாவை உற்று நோக்கின்ற பொழுது அந்த ஆத்மாவுக்குள் மறைந்திருக்கின்ற அந்த அற்புதமான ஒளி அவன் வாழ்வையே மாற்றியமைக்கும் என்று கூறுகின்றார். எனவே அன்புக்குரிய என் நண்பர்களே, இந்த வீடியோ வழியாக நான் உங்களுக்கு சொல்வது, இந்த புத்தாண்டிலே நீங்கள் காலடி வைக்கின்ற பொழுது உங்கள் ஆத்மாவை உற்று நோக்குங்கள். கடந்த காலத்திலே நீங்கள் செய்த தவறுகளையெல்லாம் நீங்கள் மறந்து விடுங்கள். உங்கள் மனநிலையை மாற்றுவதில் ஒருபோதும் தயக்கம் கொள்ளாதீர்கள். அங்கே அற்புதமான ஒளி ஒன்று உங்களுடைய பலமாக இருந்து மறைந்து கிடக்கின்றது. அதை எவ்வாறு கட்டியமைக்கலாம், அதை எவ்வாறு வெளிப்படுத்தலாம் என்பதை சற்று யோசியுங்கள். எனவே இந்த புத்தாண்டை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு என்னுடைய உளவியல் சிந்தனை உங்களை ஊக்கப்படுத்தட்டும். என்னுடைய ஜபம் உங்களுக்கு துணை புரியட்டும். இந்த பிரபஞ்ச சக்தி உங்களை காக்கட்டும் என்று சொல்லி விடியட்டும் என்று சொல்லாதீர்கள், விளக்கேற்று என்று சொல்லாதீர்கள், வெளிச்சமாக மாறுங்கள் என்று சொல்கின்றேன். மாறட்டும் என்று சொல்லாதீர்கள், மாற்றி காட்டுவேன் என்று சொல்லாதீர்கள், மாற்றமாக இருங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், விடைபெறுகின்றேன்.